Blacksheep Cinemas in Thalaivar Thirai, powered by Manimar, associate sponsor Fantastic Jeyachandran, Velammal Hall, Chennai. பாரம்பரியமான முறையில சுவையிலும் சரி சுத்தத்திலும் சரி நம்ம ஆர்கட் மணிமார் கடல மிட்டாய் தரமான தின்பண்டங்களை வழங்கி வராங்க. 25க்கும் மேற்பட்ட பிரான்சைஸ் கிளைகள் மற்றும் சென்னை, கோவை, அந்தமான், அபுதாபி, சிங்கப்பூர், மலேசியான்னு உலக நாடுகள்ல இருக்கிற எல்லா கடைகளிலும் கிடைக்கும். ஆன்லைன் மூலமாவும் ஆர்டர் செய்யலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆர்டர் பண்ணி ஹெல்த்தியான தின்பண்டங்களை சாப்பிட்டு மகிழுங்க. கடலை மிட்டாய் மணிமார், மணிமார்க்கு கடலை மிட்டாய். Fantastic Jeyachandran Pallikaranai matrum Jeyachandran Textiles Ranganathan Thiru. Velammal Hall Chennai 800 plus capacity 300 plus dining capacity fully air conditioned reception wedding birthday celebration matrum anaitu vidamana nigalvugalukkum etra idam contact 9789014111 Blacksheep Cinema viewers anaivarukkum vanakkam indha video la vandittu na ungalku enna solla poren appdinu pathina Baasha padathinudaiya unknown facts da vandu ungalku solla poren Baasha padathinudaiya kadhaiye vandu eppadi uruvaachu appdinu pathina hindi la hum appdinu nam Amitabh Bachchan avargal nadicha padathil irundhu oru mukkiyamaana scene adhaavad deleted scene la nda nam Baasha oda kadhaiye vandu uruvaachu இருக்கு. ஹம் அப்படின்ற இந்த இந்தி படத்தில் நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் நடிச்சிருப்பாரு. அண்ட் அவருக்கு தம்பியாக பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் நடிச்சிருப்பாரு கூடவே. அண்ட் எந்த கேரக்டரில் நடிச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாட்ஷா படத்தில் நம்ம ரஜினிக்கு தம்பியாக ஒருத்தர் போலீஸ் கேரக்டரில் நடிச்சிருப்பார்ல, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வாயில் எக்கோ எஃபெக்ட்லாம் போட்டிருப்பாரு. அவருடைய அந்த கேரக்டரில் தான் ஹிந்தியில் நம்ம ரஜினி அவர்கள் நடிச்சிருப்பாரு. அந்த ஹம் படத்தில் நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் அவருடைய தம்பிக்கு போலீஸ் அகாடமியில் போயிட்டு அவருடைய தம்பிக்காக போலீஸ் வேலை கேட்கறதுக்காக ஏதோ ஒரு சீன் இருந்திருக்கு. பட் ஆனால் சில காரணங்களால் அந்த சீன் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் அந்த டேரக்டர் அந்த சீனை வந்து கேன்சல் பண்ணிட்டாரு. பட் ஆனால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் இந்த சீனில் பயங்கரமான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சீனை அப்படியே டேரக்டாக கொண்டு வந்து நம்ம சுரேஷ் கிருஷ்ணா டேரக்டர்கிட்ட சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த சீனை தான் மையமாக வச்சு டேரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் பாட்ஷா படத்தினுடைய கதையை வந்து உருவாக்கியிருப்பாரு. அந்த சீன் நம்ம பாட்ஷா படத்தில் எப்படி இடம் பெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ரஜினி அவர்கள் அவருடைய தங்கச்சிக்காக மெடிக்கல் சீட் வாங்க போயிருப்பார் இல்லையா, அந்த சீன் தான். ஐயா, என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த படத்தினுடைய 80% கதையை வந்து பார்த்தீங்கன்னா 10 நாளில் ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு நம்ம சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் எழுதியிருக்காரு. வெறும் 10 நாளில் 2017 March 3rd பாட்ஷா படம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலி ரீமாஸ்டர் செய்யப்பட்டு மறுபடியும் வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த படத்துக்கு பாட்ஷா அப்படின்னு டைட்டில் வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் தான். இந்த படத்துடைய முழுமையான டைலாக்ஸ் வந்து யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களால் தான் எழுதப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய ஃபேமஸ் பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பாலகுமாரன் அவர்கள் எழுதினது தான். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அதுவும் வந்துட்டு பாலகுமாரன் அவர்கள் எழுதுனது தான். ஹோட்டல் கிரீன் பார்க் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு விஜயவாகினி ஸ்டுடியோஸ் இருந்தது. அங்கே தான் வந்துட்டு இந்த பாட்ஷா படத்தினுடைய ஆட்டோக்காரன் சீன்ஸ், அதுக்கப்புறம் நான் ஆட்டோக்காரன் அந்த பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் செட்டு போட்டு எடுத்திருந்தாங்க. பாட்ஷா படத்தினுடைய தீம் மியூசிக் நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்களே, அந்த தீம் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெர்மினேட்டர் 2 படத்தில் இருக்கக்கூடிய தீம் மியூசிக்கை தழுவி தான் வந்து அந்த மியூசிக் கம்போஸ் செய்யப்பட்டது. 1995 அதாவது 1995 நம்ம பாட்ஷா படம் பொங்கல் ரிலீஸ் படமாக வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 15 மாதங்கள் அந்த படம் வந்து தியேட்டரில் ஓடி நம்ம ரஜினி சார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அந்த படம் அமைஞ்சது. 8-point ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி தான் இந்த பாட்ஷா படம் வந்து எடுக்கப்பட்டது. இந்த 8-point ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேசிஸ், ட்ரிகர், குவிஸ்ட், சர்ப்ரைசஸ், கிரிட்டிக்கல் சாய்ஸ், கிளைமேக்ஸ், ரிவர்சல் அண்ட் ரெசல்யூஷன்ஸ், இந்த ஃபேமஸான 8-point ஸ்டோரி ஆர்கிடெக்சர் விஷயத்தை பயன்படுத்தி தான் நம்ம பாட்ஷா படத்துடைய கதை எடுத்தாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் அந்த 8-point ஸ்டோரி ஆர்கிடெக்சர் அப்படின்ற விஷயத்தை பயன்படுத்திருப்பாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப்லையும் பார்த்தீங்கன்னா அந்த 8-point ஸ்டோரி ஆர்கிடெக்சர் அப்படின்ற விஷயத்தையும் பயன்படுத்தி தான் இந்த பாட்ஷா படம் எடுத்தாங்க. இந்த மாதிரி பாட்ஷா படத்தை பற்றி நிறைய அன்னோன் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.